வரைக்கும் அவனை பத்தி கேட்ட எல்லா கதையும் மேலோட்டமா சொல்லப்பட்டதுதான். உண்மையான கதைய கேட்டா நீ செத்துருவ. நீ கை வச்சது சாதாரண ஆள் மேல இல்ல, அவனை எல்லாரும் யமனுக்கு சமம்னு சொல்றாங்க. வெறி பிடிச்ச வீரன், வாக்கு கொடுத்தா உயிரை கொடுக்கும், தப்பு செஞ்சா விட மாட்டான். சாதிக்க முடியாத விஷயத்தை கூட ரொம்ப சாதாரணமா சாதிப்பான். I am enforcing the army and signing a death warrant of the biggest criminal in India. பார்த்திபன் தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஜிஎஃப் சாப்டர் டூ. கேஜிஎஃப் சாப்டர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஹம்போலே ஃபிலிம்ஸின் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம். உலகமே, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். ஏன் அப்படின்னா கேஜிஎஃப் சாப்டர் ஒன் அந்த மாதிரி இருந்தது. அதில் வந்து யாஸ் நடிச்சிருக்காரு, வில்லனாக வந்து புதுமுக நடிகர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. படம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஹிட்டை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து கேஜிஎஃப் சாப்டர் டூ வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்போ வெளியாகும்னு சொல்லி இதற்குனே ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. இதுக்கிடையில் கேஜிஎஃப் சாப்டர் டூவில் வில்லனாக நடிக்கக்கூடிய சஞ்சய் தத்தோட புது போஸ்டரை வந்து அவர் பிறந்தநாளை ஒட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. போஸ்டரை பார்க்கும்போது ஹீரோவை விட, அதாவது யாஸ் அவரோட கேரக்டரை விட, நம்ம சஞ்சய் தத் சாரோட கேரக்டர் வந்து மிக முக்கியமான கேரக்டராகவும் ரொம்ப பெரிய மாசான கேரக்டராகவும் இருக்கும். இவரை பார்க்கும்போது கண்டிப்பாக ஹீரோவோட கேரக்டர்லேருந்து இவரை டிஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. எது எப்படியும் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சீக்கிரம் வெளியாகுன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் தமிழா, நான் உங்கள் பார்த்திபன் தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எதை